ॐ सगनाववतु सगनं भुनक्तु सगवीर्यं करवावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावरगे। ॐ शान्ति शान्ति शान्ति। ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி உடம்பை வந்து தயார்படுத்தக்கூடிய பயிற்சி வந்து முதல்ல செய்யணும். அது எப்படி பார்த்துக்குவோம். முதல்ல வலது கால் விரல்களை மேலே கீழேயும் அந்த மாதிரி அசைக்கணும். அப்புறம் வலது குதிகால் பகுதியை ரொட்டேட் பண்ணணும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் வலது முழங்காலை மேற்புறமும் கீழ்ப்புறமும் இந்த மாதிரி கொண்டு வரணும். வலது இடுப்பு பகுதியை முன்புறமும் பின்புறமும் கொண்டு செல்லணும். இடது கால் விரல்களை மேலே கீழே அசைக்கணும். இடது குதிங்கால இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இடது முழங்கால் முன்னாடி பின்னாடி கொண்டு வரணும். இடது இடுப்பு பகுதியை இதே மாதிரி செஞ்சணும். அப்புறம் கை விரல்களை நன்றாக மூடி திறக்கணும். அது மாதிரி ஒரு 10 தடவை திறக்கணும். அப்புறம் ரிஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணணும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறம் எல்போ, அப்புறம் ஷோல்டர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் முதுகு பகுதியை ரிலாக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பொஷனில் இருந்துக்கிட்டு தலையை முன்புறமாக கொண்டுட்டு முதுகை வளைச்சி இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணணும். பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ ஆசனாஸ் பார்ப்போம். முதல்ல ஸ்டாண்டிங் ஆசனா, நின்ற நிலையில் ஆசனா. ஃபஸ்ட்டு தாடாசனா, அது எப்படின்னு பார்ப்போம். காலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையை வந்து மேலே கொண்டு போய்க்கணும். போட்டு கோர்த்துக்கிட்டு கை கோர்த்துட்டு பின்னாடி திருப்பிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். குதிங்கால் வந்து மேற்புறமாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த நிலையில் ஒரு 30 வினாடிகள் இருந்துட்டு மெதுவாக முதல்ல காலை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கையை மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்து அர்த்தக்கடி சக்கராசனா, காலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். வலது கையை மெதுவாக மேலே தூக்கணும். தோள்பட்ட அளவு வந்தோன்னா கையை திருப்பிக்கணும். அப்புறம் இடதுபுறம் மெதுவாக வளையணும். இடது கையானது இடது முழங்கால தொட்டிருக்கணும். இந்த நிலையில் ஒரு 30 வினாடிகள் இருந்துட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் இடது கை அதே மாதிரி பண்ணணும். இடதுபுறம் வளையணும். இந்த ஆசனத்துக்கு அர்த்தக்கடி சக்கராசனம் பேர். நல்ல இருந்துட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது உட்கடாசனா, கையை மேலே தூக்கிக்கணும். இந்த மாதிரி முழங்காலை மடக்கி நம்ம மேசை மீது உட்கார மாதிரி பொசிஷனை கொண்டு வரணும். பார்த்துக்குங்க. அதாவது கையை மேலே தூக்கிட்டு முழங்காலை கொஞ்சம் மடக்கிட்டு நம்ம மேஜை மீது உட்கார மாதிரி நிலையில் இருக்கணும். நிலையில் இருந்துட்டு இந்த ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் உட்காந்து பண்ணக்கூடிய ஆசனா, உட்காந்து பண்ணும்போது காலை நீட்டிக்கிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையை பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அகர்ண தனுராசனா, இடது கைனால் வலது கால் பெருவிரலை பிடிச்சிக்கணும். இடது கைனால் வலது கால் பெருவிரலை பிடிச்சிக்கணும். வலது கையினால் இடது கால் பெருவிரல்களை பிடிச்சிக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். கால் விரலில் நம்ம காது பக்கத்தை கொண்டு வர முயற்சி பண்ணணும். அகர்ண தனுராசனம் பேர் இதுக்கு. முடிஞ்சளவு ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த நிலையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி வலது கையினால் இடது கால் பெருவிரலை பிடிச்சிக்கிட்டு இடது கையினால் வலது கால் பெருவிரல காது பக்கத்தில் நம்ம கொண்டு வரணும். நிலையில் இருந்துட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது ஜானு சரசாசனா, நம்ம இடது கால் பாதம் வந்து வலது தொடையில் இருக்கணும். கையை மேலே தூக்கிட்டு முன்புறம் குனிஞ்சு கால் பெருவிரலில் பிடிக்க முயற்சி பண்ணணும். நம்ம நெத்தி வந்து முட்டியத்தோட முயற்சி பண்ணணும். இந்த நிலையில் இருந்துட்டு கையை மேலே தூக்கிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி இடது கால் பாதம் வந்து வலது தொடையில் வச்சுக்கணும். கை மேலே தூக்கிட்டு முன்புறம் குனிஞ்சு இடது கால் பெருவிரலில்
தொட முயற்சி பண்ணணும். நெத்தி வந்து முழங்கால தொட முயற்சி பண்ணணும். கை மேலே தூக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வஜ்ராசனா, இந்த மாதிரி வலது கால் மடக்கணும், அதே மாதிரி இடது கால் மடக்கிட்டு நமது பின்புறம் வந்து நமது கால் மீது இரண்டு கால் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது தியான நிலைக்குரிய ஆசனா, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பின்புறம் வந்து நமது கால் பாதத்தில் இருக்கணும். தொட கை ரெண்டு தொட மீது வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும். தியான நிலைக்குரிய ஆசனா, நல்ல இருந்துட்டு ஒவ்வொரு காலாக ரிலீஸ் பண்ணணும். இடது கால் அப்புறம் வலது கால் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் குப்புறப்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய ஆசனா, அதாவது ப்ரோன் பொசிஷன் ஆசனா. ஃபஸ்ட்டு கையை ரெண்டையும் அந்த மாதிரி கட்டிக்கணும். காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குதிங்கால் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். செஸ்ட்டு கொஞ்சம் மேலே இருக்கணும். மார்பு வந்து கொஞ்சம் மேலே நோக்கி இருக்கணும். நம்ம நெத்தியை வந்து கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஆசனா, குப்புறப்படுத்தி செய்யக்கூடிய ஆசனா. ஒவ்வொரு ஆசனம் செஞ்சும் போதும் இந்த ஆசனம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ குப்புறப்படுத்தி செய்யக்கூடிய ஆசனம்ல ஃபஸ்ட்டு புஜங்காசனா, கையை இந்த மாதிரி செஸ்ட் பக்கத்தில் வச்சுக்கணும். கட்டவரல் வந்து உள்நோக்கியும் மற்றவரெல்லாம் வெளிநோக்கியும் இருக்கணும். கை உடம்போடு சேர்ந்து இருக்கணும். கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். நெத்தி தரையில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக ரைஸ் பண்ணணும். நெத்தி மூக்கு தாடை தரையை தொட்டுட்டு மெதுவாக மேலே ரைஸ் பண்ணணும். நம்ம இது வயிறு பகுதி வந்து தரையை தொட்டிருக்கணும். அப்படி கண்ணு மேலே பார்க்கணும். கை உடம்புல சேர்ந்துருக்கணும். அந்த நிலையில் இருந்துட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தாடை, அப்புறம் மூக்கு, அப்புறம் நெத்தி, அப்புறம் மகராசன பொசிஷனில் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்தது சலபாசனா, காலை சேர்த்து வச்சுக்கணும். கை ரெண்டையும் தொடைக்கடியில் வச்சுக்கணும். தாடை வந்து தரையில் இருக்கணும். கழுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். உங்கள் கை நல்லா சப்போர்ட் பண்ணி கால் ரெண்டையும் மேலே தூக்கணும். தாடை தரையில் இருக்கணும். கழுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். கண்ணு வந்து நேராக பார்க்கணும். இது சலபாசனான்னு பேர். இந்த நிலையில் இருந்துட்டு மெதுவாக காலை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கையை முன்னாடி கொண்டு வந்துட்டு மகராசனா பொசிஷனில் ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்து தனுராசனா, காலை ரெண்டையும் மடக்கிக்கணும். குதிங்கால் பகுதியை ரெண்டு கைகளால் பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தலையை மெதுவாக மேலே தூக்கிட்டு காலையும் நல்லா மேலே தூக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். நம்ம தொடை வந்து மேல் நோக்கி இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். கண் நேரம் மேலே பார்க்கணும். அந்த நிலையில் இருந்துட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தலையை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கையை, அப்புறம் கால், அப்புறம் மகராசனா பொசிஷனில் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆசனம் முடிஞ்சதுக்கப்புறம் மகராசன பொசிஷனை ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்தது மல்லாந்து படுத்த செய்யக்கூடிய ஆசனா, சுப்பைன் பொசிஷன் ஆசனா. காலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உத்தான பாதாசனா, காலை சேர்த்து வச்சுக்கணும். கை உடம்போடு சேர்த்து வச்சுக்கணும். கால் ரெண்டையும் மேலே தூக்கணும். நம்ம தரைக்கும் காலுக்கும் இடையில் உள்ள டிகிரி வந்து 45 டிகிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த நிலையில் சிறிது நேரம் இருந்துட்டு ஃபஸ்ட்டு காலை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்து பவனமுத்தாசனா, காலை சேர்த்து வச்சுக்கணும். கை உடம்போடு சேர்த்து வச்சுக்கணும். காலை மடக்கி முழங்காலை கை நல்லா கோர்த்துக்கணும். தலையை முன்புறம் வளைச்சு நம்ம தாடை வந்து நம்ம முழங்கால் கிடையில் வர மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தலையை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காலை ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு பவனமுத்தாசனம் பேர். அடுத்து நவுக்காசனா, காலை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். கை உடம்போடு சேர்த்து வச்சுக்கணும். கால் ரெண்டையும் முதல்ல மேலே தூக்கிட்டு அப்புறம் கையை மேலே தூக்கிட்டு உடம்பையும் தூக்கணும். அதாவது போட் ஷேப்பில், நவுக்காசனா போட் ஷேப்னு அர்த்தம். கை வந்து நேராக இருக்கணும். இந்த நிலையில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு தலையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு கையை ஸ்ப்ரெட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஆசனம் செஞ்சுட்டு எந்திரிக்கும் போது வலது கையை மேலே தூக்கிட்டு வலது புறம் திரும்பி எந்திரிக்கணும்.
இந்த மாதிரி எந்திரிக்கணும். அடுத்தது மூச்சு பயிற்சி, அடுத்த பத்மாசனத்தில் உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி செய்யும்போது லங்ஸை வார்ம் அப் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தா கை மேலே தூக்கும் போது மூச்சு இழுக்கணும், கை கீழே இருக்கும்போது மூச்சு இழுக்கணும். பார்த்துக்குங்க, கையை தூக்கும்போது மூச்சு வேகமாக உள்ளே இழுக்கணும், கை கீழே இருக்கும்போது மெதுவாக மூச்சு வெளிவிடணும். இது வந்து லங்ஸை வார்ம் அப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸு. இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்டு பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பண்ணும்போது இது லங்ஸ் நல்லா வார்ம் அப் ஆயிரும். அடுத்து பிராணாயாம பயிற்சி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கபால பாத்தி ஃபஸ்ட் மூச்சு நல்லா உள்ளே இழுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுக்கணும், வேகமாக மூச்சை வெளிவிடணும். ஒரு 10 தடவை வேகமாக மூச்சு வெளிவிடணும். இதை வேறு மாதிரி பண்ணலாம். நம்ம கையை வந்து வயிற்றில் வச்சுக்கிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து மூச்சை வேகமாக வெளிவிடணும். இது கபால பாத்தின் பேர். இது மாதிரி ஒரு 10 ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு பண்ணலாம். இது பண்ணும்போது நம்ம நுரையீரல் உள்ள எல்லா தூசி எல்லா இதுவும் வெளியேறிடும். அடுத்தது நாடி சுத்தி பிராணாயமா, கையை இந்த மாதிரி வச்சுக்கணும். இடது கையை வந்து சின்ன முத்திரையில் வச்சுக்கணும். இடது மூக்கு அடைச்சிக்கிட்டு வலது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுக்கணும். அப்புறம் வலது மூக்கை அடைச்சிட்டு இடது மூக்கு வழியாக மூச்சு வெளிவிடணும். அப்புறம் இடது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வலது மூக்கு வழியாக மூச்சு வெளிவிடணும். இது வந்து 1 ரவுண்டு. இந்த மாதிரி 20 ரவுண்ட் பண்ணணும். வலது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு இடது மூக்கு வழியை விட்டுட்டு இடது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வலது மூக்கு வழியை விடணும். இந்த மாதிரி ஒரு 20 சுற்றுகள் பண்ணணும். இதுக்கு நாடி சுத்தி பிராணாயமம்னு பேர். இந்த பிராணாயமா பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள நாடி நரம்புகள் அனைத்தும் வந்து சுத்தமாகும்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் தேவையான ஆக்சிஜன் வந்து இந்த பிராணாயமம் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கும். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பிராணாயம பயிற்சி முறையாகும். அப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை ஓம்காரம் சொல்லணும். எப்படின்னா கையை வணக்கம் இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். வச்சுட்டு மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டு ஓ கையை நல்லா தேய்ச்சிக்கணும். கண்ணில் இந்த மாதிரி ஒத்தி வச்சுக்கணும். 3 தடவை அந்த மாதிரி கையை நல்லா சுடுபிறகு தேய்ச்சிட்டு கண்ணில் ஒத்தி வச்சுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.